ஏ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம பெர்சி ஜாக்சன் தி லைட்னிங் தீஃப் ஆடியோ புக்கை தான் கண்டினியூ பண்ண போறோம். இது வந்து பார்ட் 3. பார்ட் 1 அண்ட் 2 பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்காது பாருங்க, அப்பதான் அது புரியும். ஸோ ஓகே, வாங்க நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ லாஸ்ட் மாதம் நான் எங்க விட்டேன்னா, இது மாதிரி ஹானபத் வந்து பெர்சிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா ஏன் இது மாதிரிலாம் ஏடிஹெச்டி அதெல்லாம் இருக்குன்னு. ஸோ வாங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து என்னன்னா, ஹானபத் பெர்சியை கேபின் 11 விட்டுருவா. கேபின் 11 தான் நியூ டெமிகாட்ஸ் எல்லாம் வருவாங்க. ஸோ கேபின் 11 பெர்சி போன உடனே லூக்னு ஒருத்தங்க வந்து ஒரு டெமிகாட் வந்து பெர்சியை வெல்கம் பண்ணுறாங்க. ஸோ வெல்கம் பண்ணதுக்கப்புறம் அந்த கேபினில் நிறைய பேர் இருக்காங்க. அந்த கேபினில் எல்லார்ட்டையும் லூக் சொல்கிறான், எவ்ரிபடி லிசன் அப், திஸ் இஸ் பெர்சி ஜாக்சன் அவர் நியூ கேபின் மேட் அப்படின்னு லூக் சொல்கிறப்ப எல்லாரும் கேட்குறாங்க, ரெகுலர் ஆர் அன்டிட்டர்மைண்ட் அப்படின்னு கேட்டதுக்கு லூக் வந்து அன்டிட்டர்மைண்ட் அப்படின்றான். ஸோ இதுக்கு வந்து மீனிங் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெர்சி வந்து ஒரு டெமிகாட், சிங்கிள் காட் பேரண்ட், சிங்கிள் மார்டல் நார்மல் ஹியூமன் பேரண்ட். அதில் வந்து என்னென்னா, இன்னும் பெர்சியோட காட்லி பேரண்ட் யாருன்னு கண்டுபிடிக்கல. இப்போ பெர்சி வந்திருக்கிறது வந்து ஹெர்மஸ் கேபின். ஹெர்மஸ் தான் காட் ஆஃப் மெசேஞ்சர்ஸ், ட்ராவலர்ஸ், காட் ஆஃப் ரோட் தீஸ், அது மாதிரி நிறைய. ஸோ இப்போ என்னென்னா, புது டெமிகாட்ஸ் காட்லி பேரண்ட் யாருன்னு தெரியாத டெமிகாட்ஸ்லாம் கேப் ஹாஃப் பிளட் வந்தால் இதை மாதிரி இதில் தான் கேபின் 11 ஹெர்மஸ் கேபினில் தான் வந்து தங்குவாங்க. ஸோ அவங்க நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதுக்கப்புறம் லூக் சொல்கிறான், அது மாதிரி இங்கே கூட்டமாக தான் இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படின்னதுக்கு பெர்சி சொல்கிறான், ஐ கேன் ஸ்லீப் இன் த கேபின் வித் த லைட்னிங் போல்ட் ஓவர் த டோர், இட் லுக்ட் எம்டி அண்ட் லிட்டில் நியூ இயர் அப்படின்றான் பெர்சி. ஸோ அதுக்கு லூக் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இது மாதிரி நம்மளோட இதெல்லாம் ரூம் கேபின்லாம் நம்மளே சூஸ் பண்ண முடியாது, நம்மளோட பேரண்ட்டை வச்சு தான் நம்மளுக்கு சூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறான் லூக். அதுக்கு வந்து பெர்சி சொல்கிறான், அப்படியா, இது இந்த கேம்பில் அது மாதிரி எங்கள் அம்மா கிட்ட இருந்து டொனேஷனில் அது கிடைக்காது, எங்கள் அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னதுக்கு லூக் சொல்கிறான், உன்னோட இது அம்மாவை பற்றி பேசலை, உன்னோட காட்லி பேர் உன்னோட அப்பாவை பற்றி பேசுகிறேன் அப்படின்னதுக்கு பெர்சிக்கு புரியல. அவங்க அம்மா பெர்சிட்டு என்ன சொல்லியிருப்பாங்க, அவங்க அப்பா வந்து ஒரு சீ வாயேஜில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அப்போ இது லூக் வந்து லூக் டெபாசி சொல்கிறான், எங்கள் அப்பாவும் இல்லை, அவரும் இறந்துட்டாரு, அவர் எதுவும் சுதார மாட்டாரு அப்படின்றதுக்கு லூக் சொல்கிறான், இல்லை அப்படிலாம் இருக்க முடியாது, இது உன்னோட இன்னொரு அப்பா வந்து ஒரு காடாக தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு யார் அப்படின்னு பெர்சி கேட்குறான். ஆனால் லூக் சொல்கிறான், அதை எனக்கு தெரியாது, மேபி ஹில் சென்ட் அ சைன் அண்ட் கிளைம் யூ தோ தட் சம்டைம் தட் ஹேப்பன்ஸ் சம்டைம்ஸ் அப்படின்னு சொல்கிறான் லூக். அதாவது என்னென்னா, இப்போ அந்த காட்லி பேரண்ட் வந்து சைன் அனுப்பலாம், பெர்சி என்னோட பையன் தான் அப்படின்னு காட்லி பேரண்ட் ஒரு சைன் கொடுக்கலாம், அது சம்டைம்ஸ் தான் நடக்கும், ரொம்ப ரேர் தான் அப்படின்னு இது பெர்சி சொல்கிறான். ஸோ அதுக்கு வந்து இது பெர்சி கேட்குறான் லூக்ட்டு, ஆரியோ அன்டர்டெயின்மெண்ட், உனக்கும் காட்லி பேரண்ட் யார் அப்படின்னு தெரியாதா அப்படின்னு கேட்குறான், உன்னோட காட்லி பேரண்ட் யாருன்னு தெரியாதா லூக் அப்படின்னு பெர்சி கேட்குறான். அதுக்கு லூக் சொல்கிறான், மை டேட் இஸ் ஹெர்மஸ், ஐ ஈவன் காட் டு மீட் ஹிம் ஒன்ஸ் அப்படின்னு லூக் சொல்கிறான். இப்போ என்னோட அப்பா தான் ஹெர்மஸ், அதனால தான் அந்த கேபின், இந்த கேபினோட லீடர் வந்து லூக் தான், ஸோ அதனால தான் நான் இந்த கேபினோட லீடராக இருக்கேன் அப்படின்னு லூக் சொல்கிறான். நான் என் அப்பா ஒரு தடவை பார்த்துருக்கேன் அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்து லூக் சொல்கிறான், இது மாதிரி உங்கள் அப்பா யாருன்னு உங்கள் காட்லி பேரண்ட் யாருன்னு தெரியுற வரைக்கும் நீ இங்கே கூட இருக்கலாம், இந்த மாதிரி ஹெர்மஸ் ஹெர்மஸ் இஸ் த காட் ஆஃப் தீவ்ஸ், ஹெர்மஸ் தான் திருடர்களோட காடும் ஹெர்மஸ் தான், ஸோ வந்துட்டு இங்கே பார்த்து இரு அப்படின்னு லூக் சொல்கிறான். சொல்லிட்டு பெர்சி வந்து எதுவுமே பேக் பண்ணி வைக்கல, அதனால லூக் அவனுக்கு வந்து இந்த ப்ரெஷ் பேஸ்ட் அது மாதிரி சப்ளைஸ்லாம் பேசிக் சப்ளைஸ்லாம் தான். அதுக்கப்புறம் பெர்சி சொல்கிறான், இது மாதிரி நீனும் இது நீ க்ரோவர் சீரான் மட்டும்தான் என்ன ஒரு டிசீஸ் மாதிரி ட்ரீட் பண்ணல அப்படின்னு சொல்கிறான் பெர்சி. அதுக்கு லூக் சொல்கிறான், இது மாதிரி ஃபஸ்ட்டு டைம் டெமிகாட்ஸ்க்குலாம் இப்படி தான் இருக்கும், ஆனால் போக போக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரெடி ஆகிக்கோ, நம்ம நாளைக்கு ட்ரைனிங் ஆரம்பிப்போம், உன்னோட காட்லி பாத்திட் யாருன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு லுக் சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து இது வந்து டியூஸ்டே, ஃபர்ஸ்ட் டே வந்து அப்போலோவா, காட் ஆஃப் ஆர்ச்சரி அப்போலோ. ஸோ வந்து பெர்சியோட அப்பா அப்போலோவான்னு ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கு வந்து பெர்சிக்கு ஆர்ச்சரி டெஸ்ட் வச்சோம், அதுலேயும் பெர்சி ஃபெயில் ஆயிட்டான். அடுத்த நாள் வந்து பெர்சியோட அப்பா ஹெர்மஸான் செக் பண்ணுறாங்க, ஹெர்மஸ்க்கு ரன்னிங் டெஸ்ட் வச்சதுக்கு அதுலேயும் பெர்சி ஃபெயில் ஆகிட்டான். அதுக்கப்புறம் இது ஃப்ரைடே, அப்போ தான் வந்து இது லாஸ்ட் டே,
அதுக்கப்புறம் ஒரு காம்படிஷன் நடக்குது. ஸோ பர்சியோட அப்பா ஹாரிஸ் தான் செக் பண்ணுறாங்க. ஹாரிஸ் தான் காட் ஆஃப் வார். ஸோ வந்து பர்சி அதை மாதிரி காட் ஆஃப் வாரோட இன்னும் இல்லை. ஸோ இப்போ ஃப்ரைடே நைட்டு வந்து இது கேப்சர் த ஃப்ளாக்னு ஒரு காம்படிஷன் நடக்குது. அதுக்கு வந்து சீரான் தான் மெயின் இது மெயின் ஆர்கனைசர் மாதிரி. சீரானும் மிஸ்டர் டி டயான்சிஸும் சேர்ந்தால் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ சீரான் ரூல்ஸ்லாம் சொல்லலாம். ஃபார் டு நைட்ஸ் கேம் ஆஃப் கேப்சர் த ஃப்ளாக் த ப்ளூ டீம் லெட் பை ஆனபெத் ஃப்ரம் கேபின் 6 ஹஸ் அலைட் வித் கேபின் 7 and 11. ஸோ வந்து இது மாதிரி பர்சி இருக்கிற கேபினும் ஆனபெத் டீம்ல தான் போகுது. ஸோ அதுக்கப்புறம் த ரெட் டீம் லெட் பை கிளாரிஸ் ஃப்ரம் கேபின் 5 இஸ் ஜாயின்ட் பை கேபின் 4, 9, 10 and 12. கேபின் 5 ஹாரிஸ் இஸ் த கரண்ட் சாம்பியன் அப்படின்னு சீரான் சொல்கிறான். அதுக்கப்புறம் டயான்சிஸ் வந்து மெயின் ரூல்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இது மாதிரி க்ரீக் தான் பவுண்ட்ரி. க்ரீக்னா வந்து இந்த இதை சுற்றி கேம்பை சுற்றி ஒரு சின்ன ரிவர் மாதிரி ஓடும், குட்டியாக இருக்கும், அதுதான் பவுண்ட்ரி. அந்த ஃபாரஸ்ட் கேம்ப்லேயே ஒரு ஃபாரஸ்ட் இருக்கும், அங்கேயும் போகலாம், மேஜிக் ஐட்டம்ஸும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ரூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறான். ஸோ சீரோன் தான் வந்து ரெஃப்ரி அண்ட் இது மெடிக்கல் அசிஸ்டன்ட் மாதிரி. யாருக்காச்சும் இன்ஜுரி ஆகிடுச்சுன்னா சீரோன் தான் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுக்கப்புறம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ வந்து கேட்குறான் பர்சி வந்து கேட்குறான், ஸோ ஷுட் ஐ கோ ஆஃப்டர் த ரெட் டீம்ஸ் ஃப்ளாக் அப்படின்னு பர்சி ஆனபெத் கேட்குறான். ஏன்னா ஆனபெத் தான் லீடர். அதுக்கு வந்து ஆனபெத் வந்து வேணாம், நீ வந்து நம்ம ஃப்ளாகை டிஃபெண்ட் பண்ண அப்படின்னு சொல்கிறான் ஆனபெத். ஸோ அதுக்கப்புறம் பர்சி ஃப்ளாக்கிட்ட நிற்கிறான். திடீர்னு பார்த்தா ஆப்போசிட் டீமோட லீடர் இது கிளாரிஸ் வந்துடுறான். கிளாரிஸ் வந்து பர்சியை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடறான். கிளாரிஸும் கிளாரிஸோட கேபின் மேட்ச் ரெண்டு பேரும் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ கிளாரிஸ்ட்டை வந்து ஒரு ஸ்பியர் இருக்கு. அந்த ஸ்பியர் வந்து ஹாரிஸ் கிஃப்ட் பண்ணது கிளாரிஸ்க்கு. கிளாரிஸோட அப்பா வந்து ஹாரிஸ் காட் ஆஃப் வார். ஸோ கிஃப்ட் பண்ணது அதை வச்சு வந்து கிளாரிஸ் அட்டாக் பண்ணுறா பர்சியை. பர்சி வந்து ஃபஸ்ட்டு அடிபட்டு கீழே ஒரு அந்த க்ரீக்கில் விழுந்துடுறான். ஏன்னா க்ரீக் ஒட்டி தான் ஃப்ளாக் வச்சுருப்பாங்க. சொல்லிட்டு அங்கே விழுந்துடுறான். அந்த தண்ணியில் நிற்கிறப்ப பர்சிக்கு திடீர்னு ஒரு ஒரு சூப்பர் பவர் அந்த மாதிரி இருக்கு. அவன் பர்சி வந்து அவனோட ஸ்வாடை வச்சு அந்த ஸ்பியரே உடச்சிட்டான். ஸோ வந்து இப்போ என்னன்னா இது மாதிரி நடக்கிறப்ப லூக்கு கேபின் 11 லூக்கு. ஸோ வந்து லூக் வந்து ப்ளூ டீம் ஆனபெத்தோட டீம் தான். லூக் இந்த கேப்பை வச்சுட்டு போய் இது எடுத்துகிட்டு வந்துடுறான். ஆப்போசிட் டீம் ரெட் டீமோட ஃப்ளாகை எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ எடுத்துகிட்டு வந்ததால் என்ன ஆகுது, ப்ளூ டீம் ஜெயிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு பர்சி யாரும் பின்னாடிலேருந்து குத்துறாங்க. பின்னாடி பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஆனபெத்துன்னு தெரியுது. ஏன்னா ஆனபெத்துக்கு வரை வந்து ஒரு இன்விசிபிலிட்டி கேப் இருக்குது, அதை போட்டால் ஆனபெத் இன்விசிபிள் ஆக முடியும். ஸோ வந்து பர்சிக்கு ஹெல்ப் பண்ணது ஆனபெத் தான் அந்த இன்விசிபிலிட்டி கேப் போட்டுட்டு. ஸோ அதுக்கப்புறம் பர்சி ஆனபெத் வந்து பர்சிட்ட சொல்கிறான், இது மாதிரி என் அம்மா வந்து அத்தீனா அப்படின்னு. அத்தீனா தான் காடஸ் ஆஃப் விஸ்டம். ஸோ வந்து அதனால தான் ஆனபெத் ஸ்ட்ராட்டஜி வச்சு பர்சி இங்கே நிற்க வச்சிருக்கா. பர்சி நியூ கமர்ன்றதால கிளாரிஸ் அவன் அட்டாக் பண்ணுவான் அப்படின்ட்டு ஆனபெத் இங்கே ஒழிஞ்சிட்டு வந்திருக்கா. ஸோ ஜெயிச்சுட்டாங்க அவங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா ரெண்டு பேசிட்டு இருக்கிறப்ப திடீர்னு ஒரு பெரிய நாய் வந்து அட்டாக் பண்ணுது. அந்த நாய் வந்து ஒன் ஆஃப் ஹேட்ஸ் கிரியேச்சர், ஹேட்ஸோட கிரியேச்சர், ஹெல் ஹவுண்ட் அண்டர் வேர்ல்ட்லேருந்து வந்திருக்காது. ஸோ அப்போ அது வந்து பர்சி அட்டாக் பண்ணுறப்ப பர்சிய அது வந்து கடிச்சிருந்தது. அப்போ திடீர்னு சீரோன் வந்து ஷூட் பண்ணிடுறான், ஆரோ ஷூட் பண்ணி அது கொண்டு வர்றான் அந்த இதை அந்த ஹெல் ஹவுண்டை. அப்போ வந்து எப்படி இது வந்ததுன்னு ஆனபத்தை வச்சுருக்கப்ப இது ஆனபத்தை தள்ளி சொல்லிட்டு பர்சிக்கு ஹெல்ப் பண்ண போகிறான் சீரான். அப்போ பார்த்தா பர்சி அந்த தண்ணியில் நிற்கிறான்னா. ஸோ வந்து அப்போ பர்சிக்கு அந்த தண்ணியில் நிற்கிறப்ப பர்சி ஹீல் ஆகிடுறான். எதுவுமே ஆகலை, பர்சிக்கு அடிப்பட்ட மாதிரி தெரில. அப்புறம் பார்த்தா பர்சிக்கு மேலே ஒரு சிம்பிள் இருக்குது. திடீர்னு எல்லாம் பார்த்தா ஷாக் ஆகிடுறாங்க. அதுக்கப்புறம் இது சீரான் சொல்கிறான், The bloodline is determined. Poseidon, Earthshaker, Stormbringer, Lord of Horses. Hail Perseus Jackson, son of the sea god. So, இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பர்சி ஜாக்சனோட அப்பா யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அது வந்து யாரும் இல்லை, Poseidon, one of the main gods, god of the sea, Earthshaker, Stormbringer and Lord of Horses. ஸோ அது மாதிரி சொல்லி பர்சிட்டு சொல்கிறான் சீரோன் எல்லாரும் முன்னாடி சொல்கிறான். ஸோ அதுக்கப்புறம் என்னாவது இன்னைக்கு நைட்டு பர்சி தூங்க போயிடறான். திடீர்னு பார்த்தா பர்சி கனவு வருது. டெமிகாட்ஸ்க்கு யூஸ்வலி கனவு வந்து காட்ஸ் தருவாங்க. காட்ஸே கனவு இப்போ டெமிகாட்ஸ்க்கு வர வைப்பாங்க. டெமிகாட்ஸ்கிட்ட பேசுறதுலாம் காட்ஸ் கனவுல தான் பேசுவாங்க. பர்சி கனவுல என்ன நடக்குதுன்னா ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க. ரெண்டு பேர் சண்டை போடுறது அப்படியே அதிருது இடமே அப்படியே. அப்போ வந்து பர்சி கத்துறான்,
சண்டை போடாதீங்க சண்டை போடாதீங்கன்னு. அதில் ஒருத்தர் சொல்கிறான், கிவ் இட் பேக், ரிட்டர்ன் வாட் இஸ் மைன் அப்படின்றான். திடீர்னு பர்சி எழுந்திருக்கிறான். பர்சி எழுந்திரிச்சதும் க்ரோவர் வரான். க்ரோவர் வந்து இது கதவை தட்டுறான். ஸோ வந்து இது மாதிரி ரெண்டு பேரும் வெளியே போகிறாங்க. இப்போ வந்து ஆக்சுவலி என்னென்னா, பர்சி வந்து வேற கேபின்க்கு மாறிட்டான். பொசைடனோட கேபின்க்கு மாறிட்டான், கேபின் டூ. ஸோ அதுதான் வந்து பொசைடன் கேபின். ஏன்னா அவன் அன்டிடர்மைண்டாக இருந்தப்போ தான் பர்சி ஹெர்மஸ் கேபினில் தான். இப்போ டிட்டர்மைன் ஆனதால் அப்படியே இது பர்சி இந்த கேபின் பொசைடன் கேபின் வந்துட்டான். ஸோ அங்கே தான் வந்து க்ரோவர் வந்து பார்க்குறான். அதுக்கப்புறம் க்ரோவர் கேட்குறான், இது மாதிரி இடம் பெருசா கே அப்படின்னு. அதுக்கு பர்சி சொல்கிறான், பெருசாக இருக்குது அண்ட் எம்டி தான், இது ஹெர்மஸ் கேபின் க்ரௌடை நான் மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு பர்சி சொல்கிறான். ஆனால் லூக் இருந்தாலும் இது என் கூட வந்து பேசிகிட்டு தான் இருக்கும் இன்னும் அப்படின்னு சொல்கிறான் பர்சி க்ரோவர்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் க்ரோவர் திடீர்னு வந்து அந்த பிக் ஹவுஸ்க்கு கூப்பிடுறான். அங்கே தான் சீரானும் டயான்சிஸும் ரெண்டு பேரும் இருப்பாங்க. அப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், சீரான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான், யூ ஷுட் ஹவ் நெவர் பீன் பார்ன் அப்படின்றான். அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. அப்புறம் சீரான் வந்து ஏன் அது மாதிரி சொன்னான்னு சொல்கிறான். இது மாதிரி யூ சி த வார், இது மாதிரி ஃபஸ்ட்டு அன்டில் 17 இயர்ஸ் அகோ ஜூஸ்வெல் ஆஃப் த வேகன். இது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு சண்டை, பெரிய சண்டை நடந்திருக்கு. அதில் வந்து என்னென்னா, சன் ஆஃப் சன்ஸ் ஆஃப் ஜூஸ் அண்ட் சன்ஸ் ஆஃப் பொசைடன் வந்து ஒரு சைட்லேயும், சன்ஸ் ஆஃப் ஹேடு அவங்கெல்லாம் ஒரு சைட்லேயும் இருந்து சண்டை போட்டிருக்காங்க. இது மாதிரி பேட்டில் பண்ணியிருக்காங்க. அது வந்து பெரிய பிரச்சனையாயிடுச்சு. ஸோ தட் பொசைடன் ஹேட் ஜூஸ், அவங்க தான் பிக் த்ரீ. அவங்க மூணு பேருமே ரிவர் ஸ்டிக்ஸில் ஒரு ஓத் எடுத்தாங்க. அது ஒரு ப்ராமிஸ் மாதிரி எடுத்தாங்க. ரிவர் ஸ்டிக்ஸில் ஒரு எடுக்கிற ப்ராமிஸ் வந்து ஒன் ஆஃப் த மெயின் ப்ராமிஸ் ஃபார் காட்ஸ் எடுத்தாங்க. இது மாதிரி இனிமேல் எங்களுக்கு சன்ஸோ டாட்டர்ஸோ பார்க்க மாட்டாங்கன்னு. ஆனால் இது ஜூஸ் வந்து ஒரு 17 இயர்ஸ் முன்னாடி இது மாதிரி ஒரு டாட்டர், அவனுக்கு ஜூஸ்க்கு ஒரு டாட்டர், ஒரு அமெரிக்கன் டிவி ஸ்டாரோட ஒரு டாட்டர். அந்த பொண்ணு பேர் வந்து தாலியா. And she was 12 when Hades learned of her. Hades வந்து தாலியாக்கு 12 வயசு இருக்கப்போ தான் தாலியான ஒரு பொண்ணு இருக்காங்க ஹேட்ஸ்க்கு தெரியும். ஸோ இது ஜூஸ் வந்து அவன் ப்ராமிஸை மீறினதால ஹேட்ஸ் இது ரொம்ப டென்ஷன் ஆகி இது அவனோட ஹேட்ஸோட ஒர்ஸ்ட் மான்ஸ்டர்ஸை வந்து தாலியாவை டிஸ்ட்ராய் பண்ண அனுப்பிட்டாங்க. இது ஒரு சாட்டர் தான் வந்து தாலியாவையும் இன்னும் ரெண்டு டெமிகாட்ஸையும் வந்து கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க சீரான் இதுக்கு கேம்ப் ஆஃப் பிளட்க்கு. அப்புறம் வந்து அப்போ சண்டை நடந்துட்டு, அப்போ ஹெல்ஹவுண்ட்ஸ்லாம் ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் மான்ஸ்டர்ஸ் ஆஃப் அண்டர் வேர்ல்ட் தான். ஸோ அப்போ சண்டை நடந்துகிட்டே இருக்கப்ப அந்த ரெண்டு டெமிகாட்ஸ் வந்துட்டாங்க. தாலியா மட்டும் சண்டை போட்டுட்டே அங்கேயே இறந்துடா. ஸோ ஜூஸ் தாலியாவுக்கு பாவம் பார்த்து அந்த பைன் ட்ரீ இருக்குல்ல, ஸோ அந்த பைன் ட்ரீ வந்து தாலியா தான் அந்த பைன் ட்ரீயாக மாற்றிருக்கான். ஸோ வந்து இது மாதிரி பைன் ட்ரீயாக மாற்றிருக்கான் சீரான் ஸோ தேட் வாஸ் த லாஸ்ட் டைம் அ சைல்டு ஆஃப் த பிரதர்ஸ் வாஸ் டிஸ்டர்மைன் அன்டில் யூ அப்படின்னு இவன் சொல்கிறான், சீரான் சொல்கிறான். அதுக்கப்புறம் சொல்கிறான், அது தப்பு, அது எப்படி அந்த தாலியாக்கு ஏன் மாதிரி ஆச்சு, அது யூஸ் பண்ண தப்பு தானே அப்படின்றா. அதுக்கப்புறம் வந்து ஸோ இப்போ வந்து திருப்பி சண்டை நடக்குது அப்படின்னு சீரான் சொல்கிறான். அதுக்கு பர்சி அவனுக்கு வந்து கணக்கு சொல்கிறான், இது மாதிரி ஜூஸும் போசைடுன்னு சண்டை போடுறாங்க, இது அது மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது, ஏதோ தொலைஞ்சிருக்கு அப்படின்னு சண்டை போடுறாங்க அப்படின்னு பர்சி சொல்கிறான். ஸோ ஓகே கைஸ் நம்ம இதோட முடிச்சுப்போம். இதுக்கு மேலே வரத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே டில் தென் சைனிங் ஆஃப் தரோன்.